ஹே காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே முக்கியமான டாபிக் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மதுரையில் கிக் வந்தப்போ என்னடா நம்ம ஊரை மட்டும் போட்டு சாகடிக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே கிக் வந்து மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்டு கிக் வரவே வராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. சென்னைக்கே பார்த்தீங்கன்னா கிக் வரப்போதுன்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. எஸ், ஆமாம் காய்ஸ், சென்னையிலுமே வந்து இப்போ வந்து கிக் வரப்போகுது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து கிக்கு புதுசாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்குது எதுக்குன்னு தெரியாதவங்களாம் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நான் கிக்கில் வந்ததுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பார்த்தோம், ஸோ எதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி ஸோ ஃபுல்லாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் எதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிக்னா என்னது அண்டு கிக்கில் டைமிங் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்புறம் கிக்கில் வந்து மெடல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் ஸ்டார் கிக்னா என்ன, கிக்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அப்புறம் கிக்கோட ரெட் கார்டு என்ன அது, அப்புறம் வந்து கிக் வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்ற பற்றி லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் பற்றி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து கிக் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம்னு ரெண்டே மட்டும் தான் இருந்துச்சு ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ பார்ட் டைம்னா 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, லஞ்ச் டின்னர் மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல் டைம்னா 10 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஒர்க் இது வரைக்குமே. ஸோ இதுக்கப்புறம் இதை மாற்றுறக்காடி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, கிக்னு வந்து ஒன்று வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ கிக்கில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும், அவ்வளோ நேரம் வேலை பார்க்கணுன்ற ஃபிக்ஸட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ஏரியாவில் கிக்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி நாளைக்கு ஒர்க் பண்ண போகிற டைமிங்கே நீங்கள் இன்றைக்கே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமிங்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டைமிங் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் போக முடியும். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாருக்குமே டவுட் வரும். இப்போ இன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலாக இன்றைக்கி 3:30 வந்து நாளைக்கு ஒர்க் பண்ண போகிற ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த டைமிங் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நாளைக்கு வந்து நான் லஞ்சு டின்னர் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா, 12:00, 12:00, 7:00, 9:00 கிக் மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டு மட்டும் புக் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா, நாளைக்கு நான் கரெக்டாக 12 மணி ஆனால் தான் என்னால் லாகினே பண்ண முடியும் உள்ள. ஸோ அதுக்கு முன்னாடி லாகின் பண்ணால் என்னாகும் அப்படின்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ண டைம் ஒன்றும் வரல, ஸோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மெசேஜ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த எந்த டைம் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த டைம் மட்டும் தான் லாகின் பண்ண முடியும் ஒன்று. அண்டு வேறு அந்த டைம் எதுவும் லாகின் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நேரம் படி பிரித்து வச்சுருப்பாங்க கிக்ஸை. அந்த கிக்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிக்ஸு. ஓகேங்களா? அப்புறம் கிக்கோட டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி லஞ்ச் டைம் வந்து 12:00 to 3:00 இருக்கும், டின்னர் டைம் வந்து 7:00 to 9:00, இது வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அண்டு மதுரை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து 6 மணிலேருந்து கிக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6 to 7 ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க, அப்புறம் 7 to 8, அப்புறம் 8 மணிலேருந்து 11, அப்புறம் வந்து 11 to 12, அப்புறம் லஞ்ச் டேட்டு தான் 11 to 3, அப்புறம் வந்து 3 to 4 வரும், அப்புறம் 4 to 6, அப்புறம் 6 to 7, அப்புறம் வந்து 7 to 9. ஸோ அப்புறம் 9 to 10, 11 to, அப்புறம் 10 to 11, 11 to 12. ஓகேங்களா? இதோட வந்து கிக் வந்து ஃபினிஷ் ஆகிரும். ஸோ இதுதான் மதுரையில் இருக்க டைமிங்கு. ஸோ இதே மாதிரி மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயுமே வரும். ஒரு உங்கள் ஊரில் கிக் டைமிங் எதுவும் மாறி இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? இதுதான் கிக்கோட டைமிங்கு. இந்த டைமில் நீங்கள் எந்தெந்த ஸ்லாட்லாம் புக் பண்ண முடியும், உங்களால் புக் பண்ணி அது ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எல்லா கிக்குமே புக் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம், எந்த இதுவும் சொல்லப்படுறது கிடையாது. அப்புறம் கிக்கு கிடையாது பிரேக் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிரேக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 1 hour கிக் வந்து புக் பண்ணிங்கன்னா, அதாவது காலையில் 6 to 7 6 to 7 கிக் வந்து புக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் பிரேக் கிடைக்கும். ஓகேங்களா? 1 hour கிக் புக் பண்ணால் 10 நிமிஷம் பிரேக் கிடைக்கும். இதே இது 2 மணி நேரம் கிக் இருக்கு இல்லையா, இந்த 7 to 9 இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அந்த கிக்லாம் புக் பண்ணிங்க அப்படின்னா 15 நிமிஷம் பிரேக் கிடைக்கும். ஓகேங்களா? அதே இது 3 மணி நேரம் கிக் இருக்கு, 12 to 3 மாதிரி 3 மணி நேரம் கிக் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் பிரேக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இடையில நீங்கள் பிரேக் வச்சு எடுத்து பிரேக் எடுத்து கூட வேலை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வேலை பார்க்குற ஜோனுக்குள்ளேயே உங்கள் வீடு இருந்துச்சுன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த இது. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு டக்குனு ஒரு ஆஃப்லைன் போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டு வரலாம், சாப்பிட்டு வரலாம் வந்துட்டு அப்படிங்க மறுபடியும் வேலைக்கு வர மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் இப்போ 12 to 3 எடுத்துருந்தீங்க, இப்போ லஞ்சுக்கு போகிறீங்க அப்படின்னா 12 to 3 கிக்கு முடிக்கிறதுக்கு கூட, ஸோ 3 மணிக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் முன்னாடி நீங்கள் ஆஃப்லைன் போட்டிங்கன்னா அடுத்த 3 to 4 உங்களுக்கு 10 நிமிஷம் கிடைக்கும். ஸோ ஒரு 1/2 hour பிரேக் நீங்கள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து அடுத்த லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் டைம் ஒரு 1/2 hour மாதிரி ஒதுக்கி நம்மளால் வேலை பார்க்க முடியாதுல. ஸோ அது வருது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் கிக் மெடல்ஸ். மெடல்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து மெடல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிக்கில் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன மெடல் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து கிக்கை வந்து அட்வான்ஸாக புக் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். ஸோ நீங்கள் டைமண்டில் இருந்தீங்க அப்படின்னா 4 நாளுக்கு உண்டான கிக்கை வந்து முன்னாடியே புக் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய், ஸோ அந்த 4 நாளுக்கு வரிசையாக எல்லா ஸ்லாட் நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம் டைமண்டில் இருந்தீங்க அப்படின்னா. இல்லை சில்வரில் இருந்தீங்கன்னா திங்கக்கிழமை வரைக்கும் உங்களால் ஸ்லாட் புக் பண்ண முடியும். அண்டு ப்ரோன்ஸில் இருந்தீங்கன்னா 2 நாள், அப்புறம் ப்ளூ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா 1 நாள். ஸோ நாளைக்கு ஸ்லாட் மட்டும் என்னால் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் கணக்கு. ஸோ நீங்கள் மெடல் என்ன மெடல் இருக்கீங்களோ அதை பொறுத்துமே உங்களுக்கு வந்து கிக்கோட அட்வான்டேஜ்லாம் மாறும். ஸோ ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் கிடையாது. ஸோ என்ன மெடல் இருக்கீங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கான வேல்யூ வந்து இதில் இருக்கும்.
சரிங்களா. அப்புறம் வந்து ஸ்டார் கிக்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் மெடல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் கிக்னு ஒரு வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. லஞ்ச் மோஸ்ட்லி டின்னர் டைம் தான், வீக் டேஸ் ஃபுல்லாகவே டின்னர் டைத்தில் மட்டும் தான் ஸ்டார் கிக் போடுவாங்க. இதே சாட்டர்டே சண்டே அப்படினா லஞ்ச்லேயுமே ஸ்டார் கிக் வரும். ஸோ ஸ்டார் கிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிக் புக் பண்ண போகிறீங்கன்னா அது பக்கத்தில் ஸ்டார் கிக் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டார் இல்லைனா ரெண்டு ஸ்டார் போட்டு ஸ்டார் கிக்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டார் அதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிக்கை புக் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அந்த டைமிங் கிக் டைமிங்கை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதே ரெண்டு ஸ்டார் போட்டிருந்த ஸ்லாட் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டார் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டார் கிக்ரா என்னன்றதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக. ஸோ நீங்கள் பார்க்கணும்னா அதை பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு ஒரு மெடல் சிஸ்டம் கொடுப்பாங்க. அந்த மெடல் சிஸ்டத்தை இதுவுமே டிசைட் பண்ணோம். ஸோ ஸ்டார் கிக் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, புக் பண்ணி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிக் ஏர்னிங். ஸோ கிக் ஏர்னிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜொமேட்டோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண இவ்வளோவே பேஸ் பே இவ்வளோவே, அப்புறம் இன்சென்டிவ் டார்கெட் பே அது இது நிறையா கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் முக்கியமான விஷயங்க, இன்சென்டிவ் இருக்கா டார்கெட் பேலாம் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்து ஓட்டினீங்கன்னா ஓட்டர் காசு தான் உங்களுக்கு, பட் ரெட் கார்டு அப்படின்னு எதுவும் ஃபிக்ஸடாலாம் எதுவும் கிடையாது. ஸோ மாறி மாறி மாதிரி தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸ்க்கு வந்து ஒரு ரெட் கார்டு கொடுப்பாங்க, அண்டு நார்மல் டேஸ்க்கு வந்து இன்னொரு ரெட் கார்டு வரும். ஸோ ஒரே ஃபிக்ஸடான ரெட் கார்டுன்னு இதில் எதுவுமே சொல்ல முடியாது, மாறி மாறி மாதிரி தான் வரும். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை கொடுத்த ரெட் கார்டு இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீக்கில் கட்டுறோம், புக்கு கிக்ஸ் வந்து 12-3 கீழே பார்த்தீங்கன்னா பே அவுட் பெர் ஹவரில் வந்து 80-100 வரைக்கும் போட்டிருக்காங்க மினிமம், ஓகேங்களா. அதே மாதிரி 3-4 ஒரு அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க, 4-6, 6-7 சில ஒரு அமௌண்ட் இருக்கும். இது வந்து செவ்வாய்க்கிழமை கொடுக்குறது. ஸோ நீங்கள் எவ்வளோ கிக் புக் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து மேலே புக்கடு கிக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் பே அவுட்னு போட்டிருக்கலையா, ஸோ அங்கே ஒரு அமௌண்ட் கட்டுறது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ 12-3 பே அவுட் பெர் ஹவரில் மினிமம் 80-100 போட்டிருக்காங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு மினிமம் 80-100 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணியிருக்க புக்கு ஸ்லாட் எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜாக போட்டு எஸ்டிமேட் பே அவுட்னு மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லாட் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக புக் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களால் 635-805 வரைக்கும் உங்களால் மினிமம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 16-ம் தேதி இது புதன்கிழமை எடுத்த ஸ்லாட்டு. ஸோ அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 12-3 வந்து 70-90 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளுக்குமே கொண்டு வந்து ரெட் கார்டு வந்து மாறும். அண்ட் அகைன் அது அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து 3-4 தான் நான் புக் பண்ணேன், 12-3 வந்து ஒர்க் பண்ணலை. ஸோ இப்போ 3-4 பார்த்திங்கன்னா 50-65 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா 16-ம் தேதியில் பார்த்திங்கன்னா 70-100 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளுமே கொண்டு வந்து ரெட் கார்டு வந்து மாறி மாறி தான் வரும், ஓகேங்களா. அது வந்து முக்கியமானது. பட் அதே மாதிரி நீங்கள் வந்து வீக்கெண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ரெட் கார்டு மாறும். ஸோ வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு நல்ல பேமெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் சனி ஞாயிறு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதான் கைஸ் ரெட் கார்டு கிக்கில் பொறுத்த வரைக்கும். ஸோ மினி ஃபிக்ஸட் ரெட் கார்டும் கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணுற நாளை பொறுத்து தான் மாறும். அப்புறம் ஃபைனலாக ஸோ வீடியோடய எண்டுக்கு வந்துடுவோம் நம்ம. கிக் வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வீக்கெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. ஸோ ஆர்டர்ஸ் வரத பொழுது உங்களுக்கு நல்ல ஏர்னிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஏர்னிங் பண்ணிங்களோ வீக்கெண்டில் அதை அந்த அளவு கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மேபி அதை தாண்டியும் கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் கிக்கு இருக்கனால. அதுவே உங்களுக்கு லாங் அட்டாக் கிடச்சா உங்களுக்கு முன்னே நல்ல ஏர்னிங் கிடைக்கும், 150-200-250 வரைக்கும் கூட ஏர்னிங்ஸ் தான் கிடைக்கும். 15 கிலோமீட்டர் தாண்டி போட்டினா 200 கண்டிப்பாக கிடைக்கும் வீக் டேஸ், வீக்கெண்ட் டேத்தில் எடுத்திங்க அப்படின்னா. ஸோ வீக் டேஸ் எடுத்தாலுமே 100-150 அந்த ரேஞ்சு வரைக்கும் நல்லாவே கிடைக்கும். ஸோ லாங் அட்டாக் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துச்சுன்னா நல்ல ஏர்னிங் வந்து கொடுக்கும் கிக் உங்களுக்கு. ஷார்ட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஏர்னிங் தான் கொடுக்கும். ஸோ அதான் கைஸ் கிக் வந்து ஒர்க் பண்ணுற நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் நீங்கள் என்ன தான் மாங்கு மாங்குன்னு ஒர்க் பண்ணாலுமே ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன ஏர்ன் பண்ணிங்களோ அதை விட கம்மியாக தான் வரும் உங்களுக்கு வந்து வீக் டேஸில் வந்து ஏர்னிங்ஸ் வரும். ஸோ மேபி சென்னை மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இருந்தீங்கன்னா ஆர்டர்ஸ் நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஏர்னிங் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலுமே பழையதை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் வீக் டேஸ் இப்படி இருந்தால் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஏர்னிங் கிடைக்கும். இதுதான் ஸோ கீக்கு நல்லதாக கேட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுறது இல்லை. பட்டு இதில் கீக் வந்ததில் என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்னா, நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் 10 மணி நேரமும் கஷ்டப்படணும், ஸோ டார்கெட்டை முடிக்கணுமே அப்படின்ற காலைக்கு 10 மணி நேரமும் கஷ்டப்பட்டு வேலை போக வேண்டியதில்ல. ஸோ வெளியே போகிற மாதிரி ஒரு 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ, ஏன் உங்களால் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட உங்களால் புக் பண்ணி வேலை பார்த்து வெளியே வந்துக்கிற முடியும் உங்களால், சரிங்களா. ஸோ அது ஒன்று தான் பெனிஃபிட்டே தவிர மற்றபடி ஏர்னிங்ஸு அந்த மாதிரி லொட்டு லூஸ்க்கு எந்த பெனிஃபிட் இருக்குமோ எனக்கு தெரியல. ஸோ இதில் என்ன நல்ல பெனிஃபிட்னா கம்பெனிக்காரர் ஒருத்தருக்கு தான் நல்ல பெனிஃபிட்டு.
ஸோ இப்போ வந்து எனக்கு லன்ச் டைம் தான், ஒரு 100 பேர் வேலைக்கு வந்தால் 100 பேருக்கு மட்டுமே ஸ்லாட் கொடுத்துட்டு மீதி யாருக்குமே ஸ்லாட் அதாமே புக் பண்ணி வச்சுருவான். ஸோ 100 பேர் புக் பண்ணி வேலை பார்த்துட்டு வெளியே போயிடுவாங்க. அது எனக்கு இந்த டின்னர் டைத்தில் ஒரு 200 பேர் 500 பேர் வேணும் அப்படின்னா 500 பேருக்கு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவான். ஸோ நீங்கள் 500 பேர் ஸ்லாட் புக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க, மீதி எல்லாம் வேலைக்கு போகாமல் சும்மா உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் என்னோட எண்ணம் கிக் பற்றி. ஸோ கிக்கை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஸோ நான் கண்டிப்பாக உடனே ரீப்ளை பண்ணுவேன். ஸோ கிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பை கைஸ், பை பை.